ஆயனரும் சிவகாமியும் பரஞ்சோதியை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றது வரை முந்தைய பதிவில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம். அதற்கு முன்பாக கதையரசன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போது கதைக்கு வருவோம். ஆயனர் வீட்டு சிற்ப மண்டபமானது கிட்டத்தட்ட 8 மாதத்திற்கு முன்பு பார்த்தது போலவே இருப்பதையும், ஆயனர் அப்போது அரைகுறையாக வேலை செய்து விட்டிருந்த சிலைகள் இன்னும் அரைகுறையாகவே இருப்பதையும் பரஞ்சோதி பார்த்தபோது அவருடைய மனதில் இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு சோர்வு உண்டாயிற்று. அதோடு இந்த யுத்தம் என்னத்திற்காக வந்தது என்ற எண்ணமும் அவருடைய வீர உள்ளத்தில் தோன்றியது. தாழ்வாரத்தின் முனையில் ஆயனரும் பரஞ்சோதியும் உட்கார்ந்தார்கள். சிவகாமி முன்னொரு சமயம் நின்றது போலவே இப்போதும் அருகிலிருந்த தூணை பிடித்துக் கொண்டு நின்று ஆயனரை பார்த்து, உங்களுக்கு தெரியுமா அப்பா, இவர்தான் இப்போது காஞ்சிக்கோட்டையின் தளபதி என்றாள். அப்படியா? தம்பியின் முகக்கலையை பார்த்து இவன் பெரிய பதவிக்கு வருவான் என்று அப்பொழுதே நாகநந்தியடிகள் சொன்னார் என்று கூறிய ஆயனர் சட்டென்று நினைத்து கொண்டு, தம்பி, ஓலையை என்ன செய்தாய் என்று கேட்டார். ஐயா, அது விஷயத்திலேதான் ஏமாந்து போய்விட்டேன். தாங்களும் நாகநந்தியும் எவ்வளவோ எச்சரித்தும் பயனில்லாமல் போய்விட்டது. ஓலை சக்கரவர்த்தியிடம் சிக்கிவிட்டது என்றார் பரஞ்சோதி. அதை கேட்டு ஆஹா என்ற ஆயனர் பிறகு மகேந்திரவர்மர் அதை பற்றி என்ன சொன்னார் என்று கேட்டார். மகேந்திரவர்மரா? நான் பல்லவ சக்கரவர்த்தியை சொல்லவில்லையே, வாதாபி சக்கரவர்த்தியையல்லவா சொன்னேன். வழியில் என்னை வாதாபி வீரர்கள் பிடித்துக் கொண்டு போய் புலிகேசியின் முன்னால் நிறுத்தினார்கள். ஓலையையும் அவர்கள்தான் பலாத்காரமாய் கைப்பற்றிக் கொண்டார்கள் என்றார் பரஞ்சோதி. அதை கேட்டதும் ஆயனர் வாயிலிருந்து மீண்டும் ஆ என்னும் வியப்பொலி எழுந்தது. அதே சமயத்தில் எங்கேயோ யாரோ பெருமூச்சு விடுவது போல் சத்தம் கேட்டது. பாம்பின் சீரல் போன்ற அச்சத்தத்தை பரஞ்சோதி கவனித்தார். ஆனால் ஆயனராவது சிவகாமியாவது கவனிக்கவில்லை. சிவகாமி அப்போது வாசற்பக்கத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தாள். அங்கே உள்வாசற்படியண்டே நின்ற கண்ணபிரான் சிவகாமியை நோக்கி ஏதோ சமிக்ஞை செய்து கொண்டிருந்தான். ஆயனர் பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, உண்மையாகவே நீ வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியை பார்த்தாயா என்று வியப்புடன் கேட்டார். ஆமையா, அதோ அந்த புத்த விக்கிரகம் உள்ள தூரத்தில் வாதாபி சக்கரவர்த்தி இருந்தார் என்றார் பரஞ்சோதி. தம்பி, சக்கரவர்த்தி என்ன சொன்னார் என்று கேட்டார் ஆயனர். யாருக்கு தெரியும், நான் அறியாத பாஷையில் அவர் பேசினார். தங்களுக்கு இருக்கும் ஆவலை பார்த்தால் வாதாபி சக்கரவர்த்தியை பார்க்க விரும்புவதாய் தோன்றுகிறதே என்றார் பரஞ்சோதி. ஆம் தம்பி, உன்னை அனுப்பாமல் நானே ஓலையை எடுத்துக்கொண்டு போயிருக்க கூடாதா என்று கூட தோன்றுகிறது என்றார் ஆயனர். ஏன் அவ்வளவு ஆர்வம் ஐயா என்று கேட்டார் பரஞ்சோதி. வாதாபி சக்கரவர்த்தி தன் இளம் பிரயாயத்தில் அஜந்தாமலையில் 2 வருடம் இருந்தாராம். ஆகையால் அவருக்கு அஜந்தாவர்ணத்தின் ரகசியம் தெரிந்திருக்கும் அல்லவா என்றார் ஆயனர். வஜ்ரபாகு கலைகளை இகழ்ந்து கூறியதெல்லாம் பரஞ்சோதிக்கு அப்போது நினைவு வந்தது. அது எவ்வளவு உண்மை! ஆயனரின் கலைவெறி அவரை எப்படி பைத்தியமாக அடித்திருக்கிறது! புலிகேசி பகையரசன் என்பதை கூட மறந்து அவனை பார்க்கும் ஆவலை உண்டாக்கியிருக்கிறதல்லவா என்று எண்ணியவாறு, ஐயா, நான் முக்கியமாக எதற்காக வந்தேனோ அந்த காரியத்தை இன்னும் சொல்லவில்லை. சக்கரவர்த்தி தங்களிடம் ஒரு செய்தி தெரிவிக்கச் சொல்லி எனக்கு ஆக்ஞாபித்தார் என்றார். எந்த சக்கரவர்த்தி என்று கேட்டார் ஆயனர். மகேந்திர பல்லவர்தான் என்றார் பரஞ்சோதி. ஆ, மகேந்திர பல்லவர், அவரை பற்றி நான் என்னவெல்லாமோ நினைத்திருந்தேன். ஒரு சமயம் இந்த பல்லவராஜ்யத்தில் உள்ள சிற்பிகளெல்லாம் சேர்ந்து சபை கூடி மகேந்திர பல்லவருக்கு விசித்திர சித்தர் என்று பட்டம் கொடுத்தோம். அதை காட்டிலும் சபல சித்தர் என்று அவருக்கு பெயர் கொடுத்திருக்கலாம் என்றார் ஆயனர். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் ஐயா என்று கேட்டார் பரஞ்சோதி. பார் தம்பி, இங்கிருந்து என்னை அவர் மாமல்லபுரத்திற்கு போகச் சொன்னார். 5 மலைக்கோவில்களும் 6 மாதத்தில் முடிய வேண்டும் என்றார். ஆனால் 1 மாதத்திற்குள்ளாக கோவில் வேலையை நிறுத்து என்று கட்டளையிட்டார். சக்கரவர்த்தி முன்போல் இல்லை தம்பி, ரொம்பவும் மாறிப்போய்விட்டார் என்றார் ஆயனர். அப்படி ஒன்றும் அவர் மாறவில்லை ஐயா, யுத்தம் காரணமாக சிற்சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது என்றார் பரஞ்சோதி. யுத்தம், பாழும் யுத்தம், இப்போது நடக்கிற யுத்தம் போதாதென்று பழைய பாரத யுத்தத்தை வேறு கட்டிக்கொண்டு அழ வேண்டுமாம். ஒவ்வொரு ஊரிலும் பாரத மண்டபங்கள் கட்ட வேண்டுமாம். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா தம்பி? உண்மையில் மாமல்லபுரத்து சிற்ப வேலையை சக்கரவர்த்தி நிறுத்தியது பாரத மண்டபம் கட்டுவதற்காக அல்ல, சிற்பிகளுக்கும் சிற்றாள்களுக்கும் படிகொடுத்து வந்த அரிசி பருப்பு மிச்சமாகட்டும் என்றுதான். துறைமுக பண்டசாலைகளிலிருந்து அவ்வளவு தானியங்களையும் காஞ்சிக்கு கொண்டு போய்விட்டார்களாம் என்றார் ஆயனர். யுத்தம் நடத்துவதற்கு இவையெல்லாம் அவசியமான காரியங்களையா? காஞ்சிக்கோட்டை 1 வருடமோ 2 வருடமோ கூட முற்றுகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். வாதாபியின் சமுத்திரம் போன்ற சைன்யம் திரண்டு வருவதை நீங்கள் மட்டும் பார்த்திருந்தால் என்றார் பரஞ்சோதி. வாதாபி சைன்யம் வருகிறது வருகிறது என்று 8 மாதமாய்த்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் ஆயனர். ஆனால் இன்னும் ஏன் அந்த பிரம்மாண்டமான சைன்யம் இங்கே வந்து சேரவில்லை தெரியுமா ஐயா? மகேந்திர பல்லவர் மட்டும் அப்போது போர்க்களத்திற்கு போயிராவிட்டால் இதற்குள் காஞ்சி மாநகர் இருந்த இடம் புல்முளைத்து போயிருக்கும். வாதாபி சைன்யத்தில் வரிசை வரிசையாக மலைமலையாக நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூரம் நின்ற 1000கணக்கான போர் யானைகளை என் கண்ணாலேயே நான் பார்த்தேன்.
பல்லவ சைன்யத்திலோ மொத்தம் 100 யானைகளுக்கு மேல் கிடையாது. அப்படியிருந்தும் 8 மாத காலம் வாதாபி சைன்யத்தை வடவெண்ணைக்கரையிலேயே நிறுத்தி வைத்திருந்தோம். இது எதனால் சாத்தியமாயிற்று தெரியுமா? பாரத யுத்தத்தில் பஞ்சபாண்டவர்களின் வெற்றி ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய அறிவு பலத்தினாலும் அர்ஜுனனுடைய வில்லின் வீரத்தினாலும் சாத்தியமாயிற்று. இந்த நாளில் கிருஷ்ண பகவானும் அர்ஜுனனும் ஒரே உடம்பில் மகேந்திர பல்லவராக அவதரித்திருக்கிறார்கள் ஐயா என்றார் பரஞ்சோதி. தம்பி, சக்கரவர்த்தியிடம் உன்னுடைய பக்தியை குறித்து மிகவும் சந்தோஷம். எனக்கு சக்கரவர்த்தி என்ன சொல்லி அனுப்பினார்? அதை சொல் என்று ஆயனர் கேட்க, ஐயா, புலிகேசியின் படைகள் வடவெண்ணையை கடந்து விட்டன. வேங்கியை வென்ற புலிகேசியின் சகோதரன் விஷ்ணுவர்தனன் படைகளும் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இனி அவற்றை வெகுகாலம் தடுத்து நிறுத்துவது அசாத்தியம். ஆகையினால்தான் காஞ்சிக்கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம் செய்ய என்னை சக்கரவர்த்தி அனுப்பி வைத்தார். ஒரு வருடமோ 2 வருடமோ முற்றுகை நீடித்திருக்கலாம். ஆகையால் கோட்டைக்குள்ளிருந்து அனாவசியமான ஜனங்களையெல்லாம் வெளியேற்றப் போகிறோம். கோட்டையை சுற்றிலும் உள்ள கிராமங்களிலிருந்தும் ஜனங்கள் வெளியேறும்படி இருக்கும். இது பற்றித்தான் தங்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளும்படி சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டார். எதிரி சைன்யம் வரும் சமயத்தில் தாங்கள் இங்கே இருப்பது உசிதமாயிராது என்றார் பரஞ்சோதி. ஆஹா, இந்த அரண்ய வீட்டிலே இருந்தும் சக்கரவர்த்தி என்னை துரத்திவிட பார்க்கிறாரா? எந்த ராஜாதான் எந்த பட்டணத்திற்கு வந்தாலென்ன போனாலென்ன, இந்த காட்டுக்குள்ளே வந்து என்னை யார் எட்டி பார்க்கப் போகிறார்கள்? பார்த்தால்தான் இங்கிருந்து என்னை எடுத்துக்கொண்டு போகப் போகிறார்களா? இந்த கற்சிலைகளையும் கல்லூலிகளையும் வேண்டுமானால் கொண்டு போகட்டும். சுவரிலே எழுதிய சித்திரங்களை வேண்டுமானாலும் சுரண்டிக் கொண்டு போகட்டும் என்றார் ஆயனர். ஐயா, தாங்கள் ஏதோ கோபத்தில் பேசுகிறீர்கள். பல்லவராஜ்யத்திற்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்கள் என்றார் பரஞ்சோதி. தம்பி, சக்கரவர்த்தி எங்களுக்கென்ன கட்டளையிட்டிருக்கிறார் என்று கேட்டார் ஆயனர். தாங்களும் தங்கள் குமாரியும் காஞ்சிக்கோட்டைக்குள்ளேயே வந்து இருந்தாலும் இருக்கலாம். அல்லது சோழ நாட்டிற்கு போய் தங்கள் சிநேகிதர் நமச்சிவாய வைத்தியருடன் சில காலம் தங்கியிருந்தாலும் இருக்கலாம். திருவெண்காட்டுக்குப் போவதாயிருந்தால் தக்க பாதுகாப்புடன் தங்களை அனுப்பி வைக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். தங்கள் விருப்பம் எதுவோ அப்படி செய்யலாம் என்றார் பரஞ்சோதி. சிவகாமி, நீ என்னம்மா சொல்கிறாய் என்று ஆயனர் திரும்பி பார்த்து கேட்டார். ஆனால் சிவகாமி நின்ற இடத்தில் அவளை காணவில்லை. ஆயனரும் பரஞ்சோதியும் பேசிக் கொண்டிருக்கையில் வாசற்படியறையில் நின்ற கண்ணபிரான் சமிக்ஞை செய்ததை சிவகாமி கவனித்தாள் என்று சொன்னோம் அல்லவா? சற்று நேரத்திற்கெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர்களின் கவனம் தன் மீது செல்லாதபடி சிவகாமி மெல்ல நடந்து வீட்டிற்கு வெளியே வந்து, அண்ணா, என்னை அழைத்தீர்களா? ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டாள். ஆம், உண்டு என்றான் கண்ணன். கமலியக்கா ஏதாவது சொல்லி அனுப்பினாளா என்று கேட்டாள் சிவகாமி. கண்ணபிரான் குரலை தாழ்த்திக் கொண்டு, அதோ உள்ளே வந்திருக்கிறாரே அந்த வாலிபருக்கு, உடனே விஷம் கொடுத்து கொள்ளும்படி சொல்லச் சொன்னாள் என்றான் கண்ணபிரான். இதென்ன வேடிக்கை அண்ணா? எதற்காக அவருக்கு விஷம் கொடுக்க வேண்டும் என்று புன்னையுடன் கேட்டாள் சிவகாமி. அம்மணி, விஷம் கொடுப்பது வேடிக்கையான விஷயமா என்றான் கண்ணபிரான். இல்லை, அதனால்தான் எதற்காக என்று கேட்கிறேன் என்றாள் சிவகாமி. தாயே, மாமல்லருக்கு இவர் போட்டியாக வந்திருக்கிறார் என்றான் கண்ணபிரான். என்னத்தில் போட்டி என்று கேட்டாள் சிவகாமி. ராஜ்யத்திற்குத்தான். சக்கரவர்த்தி பரஞ்சோதியை தத்தெடுத்துக் கொண்டு விட்டார். பரஞ்சோதிக்குத்தான் ராஜ்யத்தை கொடுக்கப் போகிறார். மாமல்லருக்கு ராஜ்யம் இல்லை என்று ஊரிலேயெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள் என்றான் கண்ணபிரான். ஆஹா, இது மட்டும் உண்மையாயிருந்தால் என்றாள் சிவகாமி. தங்கச்சி, அப்படி நேர்ந்தால் உனக்கு அதில் மிக்க சந்தோஷம் போலிருக்கிறதே என்றான் கண்ணபிரான். அப்படித்தான் அண்ணா. இந்த ராஜன்தானே எனக்கும் அவருக்கும் குறுக்கே நிற்கிறது. எனக்கு அவரும் அவருக்கு நானும் இருந்தால் போதுமே, ராஜ்யம் என்னத்திற்கு என்றாள் சிவகாமி. எல்லா பெண்களும் ஒரே மாதிரிதான் போலிருக்கிறது. கமலி கூட இப்படியேதான் சொல்கிறாள் என்றான் கண்ணபிரான். என்ன சொல்கிறாள் என்று கேட்டாள் சிவகாமி. நீ இப்போது சொன்னது போலத்தான் சொல்கிறாள். கண்ணா, உனக்கு நானும் எனக்கு நீயும் போதாதா? அரண்மனை சேவகம் என்னத்திற்கு? வா, எங்கேயாவது கிராமத்திற்கு போய் நிம்மதியாயிருக்கலாம் என்றாள் என்றான் கண்ணபிரான். அப்படி செய்ய போகிறீர்களா அண்ணா என்றாள் சிவகாமி. அப்படி செய்வதில் எனக்கும் இஷ்டம்தான். ஆனால் சின்னக்கண்ணன் குறுக்கே நின்றான் என்றான் கண்ணபிரான். அது யாரண்ணா சின்னக்கண்ணன் என்று கேட்டாள் சிவகாமி. கண்ணன் கண்ணை சிமிட்டிக் கொண்டு கொஞ்சம் மூளையை செலுத்தி யோசித்து பார் தங்கச்சி என்றான். என்னத்தை யோசிக்கிறது என்றாள் சிவகாமி. இவ்வளவுதானா தங்கச்சி? இவ்வளவு புத்திசாலியாயிருந்தும் சின்னக்கண்ணன் யாரென்று கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று கண்ணன் கேட்டுவிட்டு இன்னும் தாழ்ந்த குரலில், சின்னக்கண்ணன் கமலியின் வயிற்றில் இருக்கிறான் என்று கூறி புன்னைய புரிந்தபோது அவன் முகத்தில் அசடு வழிந்தது. கமலி கர்ப்பமாயிருக்கிறாள் என்பதை சிவகாமி தெரிந்து கொண்டு, அப்படியா அண்ணா, சந்தோஷம் என்றாள். அவள் உடம்பை அப்போது என்னவோ செய்தது. கமலியை உடனே பார்க்க வேண்டும், அவளை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் உண்டாயிற்று. தங்கச்சி, அந்த சந்தோஷத்தை நீ நேரிலேயே வந்து சொல்லிவிட்டால் தேவலை. கமலிக்கு இன்னும் கொஞ்ச காலம் காஞ்சியை விட்டு புறப்பட முடியாதாம். தங்கச்சியிடம் சொல்வதற்கு என்னவெல்லாமோ சமாச்சாரம் மூட்டைகட்டி வைத்திருக்கிறாளாம் என்றான் கண்ணபிரான். எனக்கும் அக்காவை பார்க்க ஆசைதான் அண்ணா. ஆனால் அது எப்படி முடியும் என்றாள் சிவகாமி. ஆமாம் தங்கச்சி, முடியாதுதான். அதனால்தான் நான் கூட கமலியிடம், அவர்களெல்லாம் நம்முடைய ஏழை குடிசையில் வந்து தங்கியிருப்பார்களா என்று சொன்னேன் என்றான் கண்ணபிரான்.
அண்ணா, அப்படி சொல்ல வேண்டாம். நீங்களும் கமலியும் இருக்கும் இடத்தில் ஏழ்மை ஏது? உங்களுடைய குடிசை எனக்கு அரண்மனையை விட 1000 மடங்கு மேலென்று சொல்லி வந்தவள் சட்டென்று நிறுத்தினாள். ஏதோ ஒரு எண்ணம் குறுக்கிட்டு அவளை தடை செய்ததாக தோன்றியது. அதற்கென்ன, பார்த்து கொள்ளலாமண்ணா. அப்பாவிடம் சொல்கிறேன், வேறொன்றும் விஷயமல்லையா என்றாள். அப்படி ஒன்றும் பெரிய விஷயமில்லை, ஆனால் ஒரே ஒரு சின்ன விசேஷம் மட்டும் உண்டு. இன்று காலை நான் ரதத்தை ஓட்டி கொண்டு போய் அரண்மனை வாசலில் நிறுத்தியதும் மாமல்லர் என்னை தனியாக கூப்பிட்டார். பிரபு, என்ன விசேஷம் என்று நான் கேட்டேன். ஒன்றுமில்லை கண்ணா, ராத்திரி தூங்கவில்லை என்றார். அதுதான் முகத்தை பார்த்தால் தெரிகிறதே, ஏன் தூங்கவில்லை என்றேன் நான். புது தளபதியுடன் பேசிக் கொண்டிருந்தேன் என்றார் மாமல்லர். அவ்வளவுதானா என்று கேட்டேன் நான். அப்புறம் ஓலை எழுதினேன் என்றார் மாமல்லர். யாருக்கு என்றேன் நான். அப்பாவுக்கு என்று சொன்னார் மாமல்லர். சரி என்றேன் நான். பிறகு மெல்ல மெல்ல இன்னொரு ஓலையும் எழுதினேன் என்றார் மாமல்லர். அதை கேட்டதும் அண்ணா, ஓலையை கொடுங்கள் என்றாள் சிவகாமி. அப்படி சொன்னபோது அவள் தொண்டையை அடைத்துக் கொண்டது. கொடுக்கிறேன் தங்கச்சி, கொடுக்கிறேன். ஆனால் ஓலையை வாங்கிக் கொண்டதும் நீ ஓடிப்போய் என்னை திண்டாட்டத்தில் விட்டுவிடக்கூடாது என்றான் கண்ணபிரான். என்ன திண்டாட்டம் அண்ணா என்றாள் சிவகாமி. போன தடவை மாமல்லரின் ஓலையை வாங்கிக் கொண்டதும் ஒரே ஓட்டமாய் ஓடிப்போய் விட்டாயல்லவா? அதனால் எனக்கு எவ்வளவு சங்கட்டமாய் போய்விட்டது தெரியுமா? ஓலையை வாங்கிக் கொண்டதும் சிவகாமி என்ன செய்தாள்? அவள் முகம் எப்படி இருந்தது, கண் எப்படி இருந்தது என்றெல்லாம் மாமல்லர் கேட்டபோது நான் விழித்தேன் என்றான் கண்ணபிரான். போதும் அண்ணா வேடிக்கை, ஓலையை கொடுங்கள் என்றாள் சிவகாமி. இன்னும் கொஞ்சம் வேண்டுமென்றே தவக்கம் செய்துவிட்டு கடைசியாக கண்ணபிரான் ஓலையை எடுத்து கொடுத்தான். அப்புறம் ஒரு கண நேரங்கூட அங்கே சிவகாமி நிற்கவில்லை. வீட்டின் வலபக்கத்தில் சென்ற பாதை வழியாக பழைய தாமரை குளத்தை நோக்கி அவள் விரைந்து சென்றாள். அரண்யத்தினால் சூழப்பட்ட தாமரை குளக்கரையில் மகிழ மரத்தடியில் போட்டிருந்த மரப்பலகை சிம்மாசனத்தில் சிவகாமி அமர்ந்து தன் மார்புக் கச்சில் சேர்த்து செருகியிருந்த ஓலையை எடுத்தாள். பொல்லாத ஓலையே, பல்லவகுமாரரின் காதல் என் உள்ளத்தை குத்தி புன் செய்வது போதாதென்று நீயும் என் நெஞ்சை குத்துகிறாயா என்று சொல்லிக்கொண்டே அந்த ஓலையை கண்ணிலே ஒத்திக் கொண்டாள். பிறகு சற்று தயங்கி சட்டென்று தன் செவ்விதழ்களில் அதை ஒரு தடவை வைத்து எடுத்துவிட்டு வெறுமையாயிருந்த மேல் ஓலையை அப்புறப்படுத்தினாள். உள்ளேட்டில் முத்துப்போல் பொறித்த அழகிய சின்னஞ்சிறு எழுத்துக்கள் காணப்பட்டன. கண்களில் ஆர்வம் ததும்ப சிவகாமி படிக்கத் தொடங்கிய போது அக்கா அக்கா என்று பின்னாலிருந்து வந்த சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டாள். திரும்பி பார்த்தால் அந்த மரசிங்காதனத்தின் கைப்பிடி மீது ஒரு பச்சைக்கிளி உட்கார்ந்து அவளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தது. கின்கினி ஒலிப்பது போல் சிவகாமி கலகலவென்று சிரித்துவிட்டு அந்த கிளியை பார்த்து, சுகபிரம்ம முனிவரே, உமக்கிங்கே என்ன வேலை? இளம்பெண்கள் தனிமையாயிருக்கும் அந்தபுரத்திற்குள் ரிஷிகள் வரலாமா? அதிலும் பூஜை வேளையில் கரடி புகுந்தார்போல். ஒரு கன்னிப்பெண் தன் காதலரின் ஓலையை படிக்கும் தருணத்திலா நீர் வந்து சேருவது? போம் போம் என்று கையை ஓங்கி வீசிய போது அந்த கைவீச்சானது கன்னத்தை நெருங்கி வரும் காதலனுடைய கரத்தை தள்ளும் அபிநயமாகவே தோன்றியது. அதற்கேற்றாற்போல் அந்த சுகமாமுனிவரும் மாட்டேன் மாட்டேன் என்றார். சிவகாமி மறுபடியும் சிரித்துவிட்டு, வேஷதாரி ரிஷியே, கதைகளிலே வரும் அரசலங்குமாரிகள் எல்லோரும் அந்தபுரத்தில் உம்மை வைத்துக் கொண்டு எப்படித்தான் ரகசியம் பேசினார்களோ தெரியவில்லை. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் பல்லவராஜ்யத்தின் மகாராணியாகும் போது உங்களுக்கெல்லாம் அரண்மனையில் இடமில்லாமல் செய்து விடுகிறேன் என்றாள். அப்போது அந்த விஷமம் நிறைந்த சுகபிரம்மம் மாமல்லா மாமல்லா என்று உச்சஸ்தாயியில் கீச்சுக் குரலில் கத்திற்று. ஓஹோ, அப்படியா சேதி? நான் அந்தபுரத்திலிருந்து உங்களை துரத்தி அடித்தால் மாமல்லரிடம் சலுகைக்குப் போவோம் என்று சொல்கிறீரா? நடக்காது முனிவரே, நடக்காது. பல்லவ சிங்காதனத்திலே சிவகாமி தேவி அமர்ந்தவுடனே முதல் காரியமாக அந்த ராஜ்யத்திலே சோபித்திரியும் ஆண்டிகள், பிக்குகள், காவித்துணி அணிந்த சந்நியாசிகள், மண்டை ஓட்டு மாலை அணிந்த காபாலியர்கள் இவர்களையெல்லாம் நாட்டை விட்டு ஓட்டிவிடப் போகிறாள். யோகியமாக கல்யாணம் செய்து கொண்டு இல்லறம் நடத்துவோருக்குத்தான் பல்லவராஜ்யத்தில் அப்புறம் இடம் இருக்கும் தெரியுமா? நான் இந்த ஓலையை படிக்கும் வரையில் உம்முடைய திருவாயை மூடிக்கொண்டு சும்மாயிரும் என்றாள் சிவகாமி. சும்மாயிருக்க முடியாது என்பது போல் சுகர் ரதி ரதி என்றார். சிவகாமி திரும்பி பார்த்தாள். அங்கே ரதி துள்ளி ஓடி வந்து கொண்டிருந்தது. ரதி, அந்தபுரத்திற்கு தகுந்த சகி நீதான். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு வாயை திறக்காமல் மௌனமாயிருப்பாய். இந்த ரிஷியோ எதையும் அறையும் குறையுமாய் கேட்டுக்கொண்டு 4 பேர் இருக்கும்போது மானத்தை வாங்கிவிடுவார். இந்த வேஷதாரி முனிவர் இங்கிருந்து தொலைந்து போன பிறகு உனக்கு மாமல்லரின் ஓலையை படித்துக் காட்டுகிறேன் ரதி. இவ்விதம் கூறி ரதியின் மோவாய்க்கட்டையை தடவி கொடுத்துவிட்டு சிவகாமி மீண்டும் ஓலையை பார்த்தாள். கையிலே பணியாரத்தை வைத்துக் கொண்டிருக்கும் குழந்தை அதை சாப்பிட்டால் ஆகிப்போய்விடுமே என்ற பயத்தினால் தயங்குவது போல சிவகாமியும் ஓலையை படிக்கும் இன்பத்தை தள்ளி போட்டுக் கொண்டிருந்து கடைசியில் படிக்கலானாள். ஓலையில் பிராகிருத பாஷையில் பின்வருமாறு எழுதியிருந்தது. பரதநாட்டில் புகழ்பெற்ற சிற்ப சக்கரவர்த்தியின் செல்வக்குமாரியும் சௌந்தரிய தேவதை அடிபணிந்து போற்றும் சுகுமாரியும் பரதநாட்டிய சாஸ்திரம் வலம் வந்து தொழுது வணங்கும் கலைவாணியும் மாமல்ல பல்லவனின் இருதய சிம்மாசனத்தில் குலுவிற்றிருந்து தனியரசு புரியும் மகாராணியுமாகிய சிவகாமி தேவிக்கு இனிமேல் ஓலை எழுத மாட்டேன், நானே நேரில் வந்து விடுவேன் என்று முன் ஓலையில் எழுதியிருந்தேன்.
ஆனால் அதற்கு மாறாக இதை நான் எழுதுவதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. என் ஆருயிரே, முந்தாநாள் இரவு நான் ஒரு கனவு கண்டேன். அதை நினைத்தால் என் தேகமெல்லாம் சிலிர்க்கிறது. கற்பனைக்கு எட்டாத இன்பம் நிறைந்த அந்த அதிசய கனவை கேள். கனவிலே நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். ஆகாய வழியில் அந்தரத்தில் காற்றுப்படுக்கையில் மிதந்து கொண்டே தூங்கியதாக தோன்றியது. அந்த அதிசயமான சொப்பன தூக்கம் எதனாலோ திடீரென்று கலைந்தது. கண்களை விழித்து பார்க்க முயன்றேன். ஆனால் ஏற்கனவே கண்கள் விழித்துத்தான் இருந்தன. மேலும் கீழும் நார்புறமும் ஒரே காடாந்தகாரமாயிருந்தபடியால் என் கண்கள் திறந்திருந்தும் மூடியிருந்தனவோ என்று நான் ஐயப்பட நேர்ந்தது. உன் கண்ணிமையில் தீட்டிய மையை காட்டிலும் கரியதாய் என்னை சுற்றிலும் படர்ந்திருந்த அந்த அதிசயமான இருட்டை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் எனக்கு சற்று மேலே வட்டவடிவமான ஓர் ஒளி தோன்ற கண்டேன். வர வர அந்த ஒளிவட்டம் அகன்று கொண்டு வந்ததோடு அதன் ஜோதியும் அதிகமாகி வந்தது. கண்களை கூசச் செய்யாமல் குளிர்ந்து விளங்கிய அந்த பொன்னிற ஒளி வர வர என்னை நெருங்கி நெருங்கி வந்ததைக் கண்டேன். அருகே வந்ததும் அந்த ஒளிவட்டம் உன்னுடைய திவ்யவதனம்தான் என்று தெரிந்தபோது எனக்குண்டான வியப்பையும் களிப்பையும் எவ்வாறு சொல்வேன்? சிவகாமி, விரைவிலேயே உன்னுடைய உருவம் முழுவதுமே தெரிந்தது. எல்லையில்லா அந்தகாரத்தின் நடுவில் உன் பொன் உருவத்தை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் உதயமாயிற்று. உன்னுடைய உருவமானது சாதாரண மனித தேகத்தைப் போல் இரத்தம் சதை எலும்பு தோல் இவைகளினால் ஆனதாக எனக்கு தோன்றவில்லை. நிலாமதியின் இளங்கதிரையும் மல்லிகைப்பூவின் இன்பமனத்தையும் அன்னப்பச்சியின் இறையிலுள்ள மென்மையையும் செவ்வொழிராகத்தின் இன்னிசையையும் கலந்து உன் தூய திருமேனியை பிரம்மன் படைத்திருக்க வேண்டும் என்று கருதினேன். இவ்வாறு நான் உன் மேனியழகாகிய மதுவை அருந்தி மயங்கி நிற்கையில் நீ என் அருகே நெருங்கி வந்தாய். என் முகத்திற்கு வெகு சமீபத்தில் உன் பொன்முகத்தைக் கண்டேன். காலையில் மலர்ந்த குவளை மலர்களில் பனித்துளி நிற்பது போல் உன் நீண்ட கண்களின் முனையில் இரு கண்ணீர் துளிகள் நின்றன. உன்னுடைய மூச்சுக்காற்று என் முகத்திலே பட்டது. அவ்வளவு அருகில் வந்திருந்த உன்னை தழுவி அணைத்துக் கொள்ள வேண்டுமென்று என்னுடைய தேகத்தின் ஒவ்வொரு அணுவும் துடித்தது. ஆனாலும் நான் அவ்விதம் செய்யவில்லை. என் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் தோன்றியது. உன்னை தொட்டேனானால் உன் திருமேனியானது நிலாமதியின் கதிராகவும் மல்லிகையின் மனமாகவும் அன்னப்பட்சியின் மென்மையாகவும் செவ்வழியின் இன்னிசையாகவும் தனித்தனியே பிரிந்து மறைந்துவிடுமோ என்ற ஐயம் ஏற்பட்டிருந்தது. இந்த பயத்தை அறிந்து கொண்டவளைப் போல் நீ உன் செவ்விதழ்கள் சிறிது அகல முத்துப்போன்ற பற்களின் நுனித்தெரிய குறுநகை புரிந்தாய். உன் பொன்பதனம் என்னை அமுத போதையில் ஆழ்த்திக் கொண்டு இன்னும் அருகே நெருங்கிற்று. என்ன சொல்வேன் என் துரதிருஷ்டத்தை அந்த சமயத்தில் எங்கேயோ ஒரு நாகப்பாம்பின் சீரல் கேட்டது. சட்டென்று திரும்பி பார்த்தேன். ஒரு மரக்கிளையில் இரண்டு பட்சிகள் உட்கார்ந்து ஒன்றின் முக்கை ஒன்று தொட்டும் கலகலவென்று சப்தித்தும் விளையாடிக் கொண்டிருந்தன. அந்த மரத்தின் அடிக்கிளையிலிருந்து ஒரு நாகப்பாம்பு, கருநிறமும் மஞ்சள் நிறமும் கலந்த உடலுடைய நீண்ட பாம்பு, அந்த பட்சிகளிருந்த கிளையை நோக்கி சரசரவென்று ஏறிக்கொண்டிருந்தது. அந்த நாகத்தின் சீரலைத்தான் நான் கேட்டதாக தெரிந்து கொண்டேன். அந்த கணத்தில் உன்னை கூட மறந்து என் உடைவாளை அவசரமாய் எடுத்தேன். அவ்வளவுதான் விழித்துக் கொண்டேன். என் கண்ணில் வளரும் பெண்ணரசியே, சொப்பனங்களிலும் அவற்றின் பலன்களிலும் நம்பிக்கையில்லாதவன் நான். ஆனாலும் இந்த கனவுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா என்று அடிக்கடி என்னை எறியாமல் எண்ணம் உண்டாகிறது. உனக்கு ஏதேனும் அபாயம் வரும் என்பதை குறிப்பிடுகிறதோ என்று ஐயுறுகிறேன். யுத்தம் நெருங்கி வருகிறபடியால் நீ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆனால் எவ்வித கவலையோ பயமோ வேண்டாம். என் கையிலே வாள் இருக்கும் வரையில் உனக்கும் உன் தந்தைக்கும் அபாயம் எதுவும் நேராது. பொழுது விடியப்போகிறது, கீழ்வானம் வெளுக்கிறது. நான் சொல்ல விரும்பிய இன்னொரு செய்தியை சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன் கண்ணே. எனக்கு ஒரு புதிய தோழன் கிடைத்திருக்கிறான். அவன் யார் தெரியுமா? மதயானை மேல் வேலிருந்து உன்னையும் உன் தந்தையையும் காப்பாற்றிய வீரவாளி வந்தான். அவனை கோட்டைக்காவலுக்காக சக்கரவர்த்தி அனுப்பியிருக்கிறார். நேற்றிரவெல்லாம் நானும் அவனும் பேசிக் கொண்டிருந்தோம். பெரும்பாலும் உன்னை பற்றியே பேசிக் கொண்டிருந்தோம். சக்கரவர்த்தியிடமிருந்து உங்களுக்கு அவன் செய்தி கொண்டு வருகிறான். நீங்கள் காஞ்சிக்கோட்டைக்காவது வந்துவிட வேண்டும் அல்லது சோழ நாட்டிற்கு போய்விட வேண்டும் என்று சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஆனால் நான் அங்கு வந்து உங்களை பார்த்து பேசும் வரையில் அதை பற்றி ஒரு முடிவும் செய்ய வேண்டாம். யுத்தம் நெருங்கி வருகிறதானது ஒரு காரியத்திற்கு ரொம்பவும் நல்லதாயிருக்கிறது. கூடிய சீக்கிரம் எனக்கு விடுதலை கிடைத்துவிடும். கோட்டைக்கு வெளியே போகக்கூடிய நாள் விரைவிலே வரும். அந்த நாள் வந்தவுடன் நான் நேரே அங்கு வந்து உன்னை பார்த்துவிட்டு வேறு காரியங்களை கவனிப்பேன். என் செல்வமே, ஒவ்வொரு சமயம் நினைத்தால் இந்த ராஜ்யம் எண்ணத்திற்கு யுத்தம் எண்ணத்திற்கென்றெல்லாம் தோன்றுகிறது. இதெல்லாம் சொப்பனமாயிருக்க கூடாதா? திடீரென்று கண்விழித்தெழுந்ததும் நான் சக்கரவர்த்தி குமாரன் இல்லை, உன் தகப்பனாரிடம் சிற்பக்கலை கற்றுக்கொள்ளும் சீடன் என்று ஏற்பட்டால் எவ்வளவு ஆனந்தமாயிருக்கும்! அப்போது உனக்கும் உனக்கும் இடையே ஒரு தடையும் இராதல்லவா? இவ்வாறு 8 மாத காலமாக உன்னை வந்து பார்க்காமல் இருந்திருப்பேனா? இவ்வாறாக ஓலையில் எழுதியிருந்தது. இதன் தொடர்ச்சியாக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். கதையரசன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதோர் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.